வணக்கம். நான் மயில்வாகனம் திலகராஜா, முன்னாள் நுவர்லியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், தற்போது மலையக அரசியல் அரங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர். எனது வலதுபுறமாக இருப்பவர் மலையக அரசியல் அரங்கத்தின் பிரதான அமைப்பாளர், அதேபோல இடதுபுறமாக இருப்பவர் மலையக அரசியல் அரங்கத்தின் செயற்குழு செயலாளர். மலையக அரசியல் அரங்கம் என்கின்ற அமைப்பு அறிவார்ந்த அரசியல் உரையாடலை மலையகத்தில் கொண்டு செல்வதற்கான ஒரு செயற்பாட்டு தளமாக கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. கோவிட் சூழல் காரணமாக நேரடியாக களத்திலிருந்து இதன் ஆரம்ப பணிகளை அல்லது தொடக்க பணிகளை செய்வது தாமதமான நிலையில் ஒரு மாதம் கடந்துள்ள நிலையில் இன்று ஏறக்குறைய 30 நாட்கள் கழித்து இன்று தலவாக்கலை நகரத்திலே இந்த ஆரம்ப கூட்டத்தை நடாத்தி களப்பணியில் நாங்கள் எவ்வாறு செயற்பட போகிறோம் என்பது தொடர்பான விளக்கமளிப்பு கூட்டம் நடைபெற்றது. தலவாக்கலை குட்டுக்கலை பகுதியைச் சேர்ந்த செயற்பாட்டாளர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். மலையக அரசியல் என்பதற்கு அப்பால் மலையக சமூகம் இந்த நாட்டில் வேரூன்றி 200 வருடங்களை அடைந்திருக்கிறது. 1823 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்திய வம்சாவளியினர் இங்கே வந்ததற்கான சான்றுகள் இருந்த போதும் கூட 1823க்கு பின்னால்தான் மலையக தமிழ் சமூகம் என்கின்ற ஒரு சமூகம் வேரூன்றிய வரலாறுகள் பதிவு செய்யப்படுகிறது. இப்போது நாங்கள் 2021 இருக்கிறோம். எனவே சரியாக 200 ஆண்டுகளை எட்டி பிடிக்கவிருக்கிற ஒரு சமூகம் அதன் அரசியல் பிரதிநிதித்துவத்தை அல்லது பிரதிநிதித்துவ அரசியலை இலங்கையில் எவ்வாறு கட்டமைத்திருக்கிறது என்பதை மீட்டி பார்ப்பது இந்த மலையக அரசியல் அரங்கத்தின் பிரதான இலக்காக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த 200 ஆண்டுகால மலையகத்தில் 100 ஆண்டுகாலமாக அதன் அரசியல் பிரதிநிதித்துவம் எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாக நாங்கள் நேற்று முன்தினம் கூட ஒரு ஆய்வரங்கத்தை நடத்தியிருந்தோம். அரசியல் ஆய்வாளரும் மலையக மக்கள் முன்னணியின் ஸ்தாபக செயலாளருமான பி.ஏ. காதர் அவர்கள் அந்த உரையை ஆற்றி அந்த நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்திருந்தார். இதுபோன்ற ஒவ்வொரு மாதமும் மாதாந்த உரை நிகழ்வுகளை நடாத்துவதன் ஊடாக இந்த அரசியல் சார்ந்த மலையகத்திலே முன்னெடுக்கப்பட வேண்டிய அரசியல் சார்ந்த விடயங்களை ஒரு அறிவார்ந்த உரையாடலாக அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு கொண்டு செல்வது மலையக அரசியல் அரங்கத்தின் பிரதான நோக்கமாக இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன் இந்த உரையாடல்கள் அவசியம் என்பதற்கு பல கேள்விகள் பல விடைகள் இருக்கின்றன. உதாரணமாக இப்போதைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அரங்கத்தை மாத்திரம் நான் சொல்லாமல் நினைக்கிறேன். இப்போது இலங்கையிலே தேர்தல் முறைமை மாற்றம் நடைபெறுகிறது. கடந்த காலங்கள் முழுக்க பேசுபொருளாக இருந்த விஷயம் இப்பொழுது இலங்கையில் தேர்தல் முறையை மாற்றுவதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைக்கப்பட்டு அந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுக்கு உள்ளாக டெக்னிக்கல் கமிட்டி என சொல்லப்படுகின்ற தொழில்நுட்ப குழுவும் அமைக்கப்பட்டு அந்த தொழில்நுட்ப குழுவிலும் ஒரு உறுப்பினர் ஒருவர் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பினர் அவர்கள் இருக்கிறார். இப்போது சமூகத்தின் பணி என்னவாக இருக்க வேண்டும் என்பது மலையகத்திற்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது. அது எவ்வாறு உறுதி செய்யப் போகிறோம்? தேர்தல் முறைமை மாற்றம் வருகிற போது அது தனியே பாராளுமன்ற தேர்தலுக்கு மாத்திரமல்ல, பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல், சகல தேர்தல்கள் சட்டங்களிலும் திருத்தங்களை கொண்டு வருவதற்கும் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சி இடம்பெறுகிறது. அப்படி பார்க்கும்போது நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2018ஆம் ஆண்டு தான் திருத்தப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட போதும் கூட அதிலும் கூட ஆட்சி அமைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக ஹேங்ஓவர் முறையிலான பிரதிநிதித்துவ முறைமையின் காரணமாக அட்டனை பொறுத்தவரைக்கெல்லாம் நாங்கள் வாக்களித்ததை விட ஒரு உறுப்பினர் மேலதிகமாக தெரிவானார். அத்தகைய நிலைமைகள் இருப்பதன் காரணமாக அதனை சரி செய்வதற்கான முயற்சி இடம்பெறுகிறது. மாகாண சபை தேர்தலை பொறுத்தவரைக்கும் அது பழைய முறையிலும் இல்லாமல் புதிய முறைக்கும் செல்லாமல் மதில்மேல் பூனையாக இடையில் இருக்கிற ஒரு சட்டமாக இருக்கிறது. அதனையும் தொகுதி முறைக்கு மாற்றுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. பாராளுமன்ற தேர்தல் முறை தொகுதி விகிதாசார முறை கலந்த கலப்பு முறையான மாற்றப்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டு போகின்றன. இந்த மாற்றம் வருமாக இருந்தால் இதுவரை காலமும் மலையகம்
பெற்று வந்த பிரதிநிதித்துவ முறையில் மறப்போகிற மாற்றம் என்ன என்பது சமகாலத்தில் பேசப்பட வேண்டிய விடயமாக மலையக அரசியல் அரங்கம் கருதுகிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது தேர்தல் முறைமை மாற்றம் ஒன்று வருமாக இருந்தால் எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பது போல நுவரெலியா மாவட்டம் முழுக்க வாக்கு கேட்கக்கூடிய வேட்பாளர் தெரிவுகளை கொண்டிருக்க முடியாது, அல்லது ரத்தினபுரி மாவட்டம் முழுக்க வாக்குகளை பெறக்கூடிய ஒரு வேட்பாளர் நமது சமூகத்திலிருந்து வர முடியாது. அவர்கள் தொகுதிகளுக்குள் மட்டுப்படுத்தவர்களாக மாறுவார்கள். உதாரணமாக சொன்னால் நுவரெலியா தொகுதிக்குள் மாத்திரம்தான் ஒருவர் வாக்கு கேட்கலாம், அங்குராங்கத்தை தொகுதியில் மாத்திரம்தான் ஒருவர் வாக்கு கேட்கலாம் என்கின்ற நிலைமை மாறுகின்ற போது மலையக பிரதிநிதித்துவ அரசியலின் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் பெருமளவில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் இதனை எவ்வாறு நாங்கள் மாற்றியமைக்கப் போகிறோம், எவ்வாறு எங்களது இந்த பிரதிநிதித்துவத்தை கட்டமைக்கப் போகிறோம் என்பதை அறிவு சார்ந்த ரீதியாக அணுகி இதனைத்தான் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அரசாங்கத்திடம் முன்வைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இது பல அமைப்புகள் முன்மொழிவுகளை செய்திருக்கின்ற போதும் கூட அவை அமைப்பு சார்ந்த உரையாடலாக அந்த முன்மொழிவுகள் அந்த குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர மலையக சமூகத்தில் இது உரையாடலாக மாற்றப்படவில்லை. ஏனென்றால் கடைசியில் இறுதியாக வாக்களிக்கப் போவது மக்கள், மக்களுக்கு தெரிய வேண்டும் நான் அளிக்கின்ற வாக்கின் ஊடாக எத்தனை பேர் பாராளுமன்றத்தில் இருப்பார்கள், அது யார் பாராளுமன்றத்தில் இருப்பார்கள் என்கின்ற. எனவே இந்த 40 வருட காலமாக நாங்கள் பழகியிருக்கிற முறைமை என்பது விருப்பத் தெரிவி முறைமையில் பழகியிருப்பதன் காரணமாக அது இல்லாமலாகின்ற பட்சத்தில் எவ்வாறான ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்ளப் போகிறோம் என்கின்ற கேள்வி எழுகிறது. இதனால்தான் 200 வருட மலையகத்தில் 100 வருடம் அரசியல் பிரதிநிதித்துவம் இடம்பெற்றிருக்கிறது என்பதன் அடையாளமாகவும் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தொழிற்சங்க அரசியல் கட்டமைப்பு உருவானது என்பதை விளக்கும் விதமாகவும் கோ நடேசையர், மலையகத்தின் தேசப்பிதா கோ நடேசையர் அவர்களையும் அவரது துணைவியார் மீனாட்சி அம்மை நடேசையர் அவர்களையும் மலையக அரசியல் அரங்கத்தின் லட்சணையாக கொண்டு அதனை ஒரு அடையாளப்படுத்தலாக நாங்கள் சொல்ல வருகிறோம். மலையக சமூகம் 100 ஆண்டுகால அரசியல் சமூகம். இந்த சமூகத்திற்கு ஒரு அரசியல் அடையாளம் இருக்கிறது. இந்த சமூகத்தை வெறுமனே தொழிலாளர் சமூகமாகவும் கூலி சமூகமாக மட்டுமே அடையாளப்படுத்துவதை தவிர்த்து நாங்கள் பிரதிநிதித்துவ அரசியலில் அங்கம் வைத்தவர்கள், 1921 நடேசையர் அவர்கள் இந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி சட்டசபையிலே இருந்திருக்கிறார், அதற்கு பின்னதாக 47 7 உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார், இடையிலேயும் நிறைய உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள். நாங்கள் அதற்கு அப்பால் விரிவான அறிக்கைகளை தயார் செய்யவிருக்கிறோம். 47 குடியுரிமை பறிக்கப்பட்டதற்கு பின்னர் 77 பின்னர் அது சிறுக சிறுக கிடைக்கப்பெறுகிற போது அந்த இடைப்பட்ட காலப்பகுதியிலும் கூட ஒருவர் இருவர் தெரிவுமுறை பாராளுமன்ற உறுப்பினர்களாக எங்களிடம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் 80 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த விகிதாசார பிரதிநிதித்துவ முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு 7, 8, 10, 9 என்கின்ற அளவில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்வதன் ஊடாகத்தான் அண்மை காலம் வரை நாங்கள் அடைந்திருக்கிறதுக்காக சொல்லக்கூடிய உரிமைகளை வென்றெடுத்திருக்கிறோம். எனவே அந்த முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இடத்து கடந்த காலத்தில் இருந்த பிரதிநிதித்துவத்தை நாங்கள் இழக்கின்ற சந்தர்ப்பத்தில் இது பிரதிநிதித்துவ இழப்பு மாத்திரமல்ல, இந்த மக்களின் உரிமைகள் எதிர்காலத்தில் இழக்கப்படப் போகின்றன என்பதற்கான விடயமாக மாறப்போகிறது. எனவே நாங்கள் வெறுமனே பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் என்கின்ற ஒரு உறுப்பினருமையை மாத்திரம் நாங்கள் இழக்கப் போவதில்லை, நாங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் நாங்கள் இழக்கப் போகிறோம். எனவே நாங்கள் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை முன்வைக்கவிருக்கிறோம். 100 ஆண்டுகால பிரதிநிதித்துவ அரசியல் வரலாற்றை கொண்ட இந்த சமூகம் இத்தனை பேரை இவ்வளவு காலமும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறது. இப்போது யாரிடம் இந்த தகவல் இருக்கிறது? 100 ஆண்டு காலங்களில் மலையகத்தில் இருந்து மலையக பிரதிநிதியாக எத்தனை பேர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் என்கின்ற தகவலை சொல்லி இத்தனை பேர் இருந்திருக்கிறோம். 2010, 2015 காலப்பகுதியில் 10 பேர் இருந்திருக்கிறார்கள், 11 பேர் இருந்திருக்கிறார்கள், அதற்கு பிறகு 9 பேர் இருந்திருக்கிறார். இதில் குறைவு ஏற்படாத வண்ணம் புதிய முறைமை ஒன்று அறிமுகப்படுத்தப்படுமாக இருந்தால் இதில் குறைவு ஏற்படாத ஒரு முறைமை வேண்டும் என்கின்ற ஒரு கோஷத்தை நாங்கள் வைக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஆதாரத்தை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கான ஆதாரத்தை நாங்கள் எங்கிருந்து பெறப்போகிறோம்? அந்த ஆதாரத்துக்குரிய ஆய்வுகளை நாங்கள் எங்கு நடத்தப் போகிறோம்? அதே போல மாகாண சபை முறைமை மாற்றப்படுமாக இருந்தால் இதுவரை காலமும் எத்தனை மாகாண சபை உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள், இந்த சமூகம் இந்த எண்ணிக்கை இழக்கப் போகிறது என்கின்ற அபாயத்தை சுட்டிக்காட்டி அதன் எங்களுக்கு இதில் குறைவு ஏற்படாத வகையிலான ஒரு திருத்தத்தை நாங்கள் கோரி நிற்கிறோம் என்பது போன்ற கோரிக்கையை வலுப்படுத்துவதன் நோக்கமாக ஆரம்ப உரையாடலை செய்திருக்கிறோம். இதற்கு அப்பால் சென்று பொது நிர்வாகத்தில், கல்வியில், சுகாதாரத்தில் என பல விஷயங்களில் எங்கெல்லாம் மலையக அரசியல் உரிமை மறுக்கப்படுகிறதோ அது சார்ந்த அறிவார்ந்த உரையாடலை சமூக தளத்திலே ஏற்படுத்தி ஒரு சமூக அரசியல் கொண்டு செல்வதன் மூலம் அடுத்த தலைமுறை மலையக அரசியலை ஒரு காத்திரமான அரசியலாக கட்டியெழுப்பதற்கான உரையாடற்தலமாக மலையக அரசியல் தளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நன்றி.
இல்லை, இது அரசியல் தளமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு அரசியல் உரையாடல் தளம் தான். இது ஒரு ஒரு சமூக அரசியல் செயற்பாட்டு தளம் தான். இது ஒரு அரசியல் கட்சியாகவோ தொழிற்சங்கமாகவோ பதிவு செய்யப்படவில்லை. நல்ல ஒரு கேள்வி. எந்த ஒரு அரசியல் கட்சி, இது கட்சிக்கலாம் அப்பால், இதுவரைக்கும் நான் பேசிய விஷயங்களை, மலையக அரசியல் பிரதிநிதித்துவத்தை வலுப்படுத்துவது அல்லது உறுதி செய்வது என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும், எல்லா தொழிற்சங்கங்களுக்கும், எல்லா பொது அமைப்புகளுக்கும், எல்லா அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கும் இல்லை, பொதுவான இலக்கு. அதுபோல மலையக அரசியல் சார்ந்த பொதுவான இலக்குகளை அடைய நினைக்கின்ற எந்த அரசியல் கட்சியும், எந்த தொழிற்சங்கமும் அல்லது எந்த தனிப்பட்டவர்களும் பொது அமைப்புகளும் கூட இந்த அரங்கத்திலே இணைந்து செயற்படலாம். இல்லை, இந்த அரசியலரங்கத்தின் முக்கியமான சில விஷயங்களை சொல்லலாம் என நினைக்கிறேன். படிப்படியாக சொல்லுவோமாக இருந்தால், முதலாவது அறிவார்ந்த அரசியல் உரையாடலை ஏற்படுத்துவது முதலாவது விஷயம். ரெண்டாவது, மாவட்ட எல்லையை கடந்த மலையகத்துக்கான அரசியல், இது பிரதானமான அம்சம். மாவட்ட எல்லைகளை கடந்தது, இப்போது கூட இது நுவரெலியா மாவட்டத்தின் ஒரு பகுதிக்கான ஆரம்ப கூட்டம் இங்கே நடக்கிறதே தவிர, நாங்கள் இதற்கு வெளியே மாவட்டங்கள் தோறும் செயற்படவிருக்கிறோம். ஏற்கனவே மாவட்ட குழுக்கள் எல்லாம் மெய்நிகர் வடிவத்தில் நடைபெற்ற கூட்டங்களிலே நடைபெற்று முடிந்தாச்சு. அதன் பிரதான அமைப்பாளராகத்தான் செந்தூரன் இணைந்திருக்கிறார், அதே போல் செயலாளர் இங்கே இருக்கிறார். பிரதான அமைப்பாளரும் செயலாளர்களும் செயலாளரும் தலைமை ஒருங்கிணைப்பாளருமே இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொள்கிறோம். இதுவே கண்டியில் நடக்கும்போது, மாத்தலையில் நடக்கும்போது, அதே போல் ரத்தினபுரியிலும் கேகாலையிலும் பதுலையிலும் என எங்கெல்லாம் மலையக மாவட்டங்கள் இருக்கின்றனோ, எங்கெல்லாம் பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் இது நடைபெறுகின்ற போது அந்த செயற்குழு அந்த குறிப்பிட்ட கூட்டத்திலே பங்கு கொள்வார்கள்.